நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, அமைச்சர் இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். ஓகே, வெல்கம் பேக் டு கிரிக்குரல். ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கான ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ராபபிளி தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலே கடைசியா அந்த டாபிக்கை போறவன் நானா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியாக இங்க வந்து நம்ம யாரை ரிலீஸ் பண்ணாங்க, யாரை ரீடைன் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்க்க போதில் ப்ராபப்ளி எல்லார் கையிலுமே லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டீமாக ஏன்னா என்னென்ன கூத்தோ நடந்திருக்குல்ல. நிக்கோலஸ் பூரனை எஸ்ஆர்எச் ரிலீஸ் பண்ணதுலேருந்து மயங்க் அகர்வால பஞ்சாப் ரிலீஸ் பண்ணது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் ஜடேஜா ரிலீஸ் ஆகலை. இது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஒரு டீமாக இதை பார்த்துட்டு யார் வந்து சூப்பராக மூவ் பண்ணியிருக்காங்க, யார் சூப்பராக மூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த வீடியோ போகுது. ப்ராபப்ளி ஏ கைண்ட் ஆஃப் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ குஜராத்லேருந்து சிஎஸ்கே வரைக்கும் ஒரு ஒரு டீமாக லைனாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமாக இருந்தாங்க. இனிஷியலாகவே ரஹ்மானுல்லா கர்பாஸ் அண்ட் லோகி ஃபெர்குசன் சொல்லிட்டு ரெண்டு பேரை கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் லோகி ஃபெர்குசன் பார்த்தீங்கன்னா 10 crore கேண்டிடேட். ஸோ அதனாலே ஒரு நல்ல பர்ஸ் ரிமைனிங் வந்து குஜராத்துக்கு கிடைச்சிது. இப்போ நேற்று ரிலீஸில் பார்த்தீங்கன்னா டொமினிக் ட்ரேக்ஸ், குர்கிரத் சிங், வருண் ஆரன், ஜேசன் ராயின் சொல்லிட்டு ஒரு 4 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவே ஒன்றவன் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால டாப் ஆர்டர் பேட்டிங் மேலே பெரிய ப்ரெஷர் கிடையாது. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், ஹார்டாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் மேத்யூ வேட் சஹா மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வச்சிருந்தா கூட இன்னொரு ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்கு போகலாமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டர் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டிங் கேண்டிடேட்டுக்கு போகலாமோன்னு தோணுது. அதில் மேபி குஜராத் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் 11ல் அந்த மெம்பர்ஸ் கிடையாது. எல்லாமே செகண்ட் சாய்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுனால குஜராத் பெரிய அதிரடி மாற்றங்கள்லாம் அந்த ரிலீஸில் காட்டல. லைக் அந்த சாம்பியன் டீமை ரொம்ப மாற்றாமல் சும்மா அப்படி பென் ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளம்பிறங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தே ஹேட் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் 5வது பொசிஷனில் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா கூட இப்போ கூட ஸ்குவாட் வைஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டீம் தான். போன ஆக்ஷனில் 10.75 crore கேட்ட ஷர்துல் தாக்கரை இப்போ கேகேஆருக்கு ட்ரேட் பண்ணிட்டு சைலண்ட்டாக அமன் கான் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரேட் போக ஒரு 4 பேர் டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த ஷர்துல் தாக்கூர் மேட்டர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹை பட்ஜெட் பிளேயர் எடுத்துட்டாங்களான்னா யாரையுமே எடுக்கல. ஒன்னே ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக கே எஸ் பரத்தை சொல்லலாம். லைக் மிச்சல் மாஷ்மே இப்போ டாப் ஆர்டர் தான் விளையாடுறாரு அப்படிங்கிறதுனால டாப் ஆர்டர் ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு பேட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ அதனால் இந்த ஆக்ஷனில் அவங்க மோரவர் மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவே களமிறங்கலாம். அண்ட் குல்தீப் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்பின்னருக்கும் போகலாம். ஈவன் தோ தே ஹேட் அக்ஷர் பட்டேல், ஒரு குல்தீப் மாதிரி ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ரிலீஸ் லிஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா கூட இந்த கே எஸ் பரத், டிம் சிஃபர்ட் மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களை ரிலீஸ் பண்ணதுனால ஒரு அடிஷனல் பேக்கப் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்லாமல் போதோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஆனால் அதுக்கு தான் ஆக்ஷன் வருது. ஸோ அதனால் மேபி இதில் வந்து அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கும் அடிஷனலாக ஒர்க் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பர்ஸ்மே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு 19.45 crore வச்சிருக்காங்க. ஸோ டெல்லி வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப பெரிய தேடலோடையும் போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நல்லாவே டீல் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வருஷம் ஐபிஎலோட ரன்னர்ஸ் அப்பா போன ஒரு டீம். ஆனால் சர்ப்ரைசிங்லி 9 players இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செமிக்கு வராத, லைக் குறையா சொல்ல, ஆனால் செமிக்கு வராத டெல்லி கேபிட்டல்ஸ் 5 பேரை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைட் பண்ண ஒரு டீம் வந்து 9 players ரிலீஸ் பண்ணது ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளையாடவே விளையாடாத பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த யங் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் அன்கேப்டு கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாங்க, எக்ஸப்ட் கருண் நாயர். ஸோ கருண் நாயர் தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த கம்மியாக லேக்ஸ்லேயே எடுக்கப்பட்ட பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை மாற்றணும், புது யங்ஸ்டர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூவ் எடுத்துருக்கலாம். ஓவர்சீஸ் ஸ்லாட் 4 இருக்குது. ஆனால் அது போக டாப் ஆர்டர் பேட்டிங் சூப்பராகவே இருக்குது, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ப்ராபப்ளி டெரல் மிச்சல் வச்சு போவாங்கன்னு கூட எதிர்பார்த்தாலும் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால ஹெட்மேருக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இன் கிரைம் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒர்க் அண்ட் ஹண்ட் வந்து டெஃபினட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி டாப் ஆர்டர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் விக்கெட் கீப்பிங்குமே எக்கச்சக்க பேர், பட்லர், தேவ்தத் படிக்கல், சாம்சன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாமே செட்டில்டாக இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷனில் ஒரு சில மூவ்ஸ் தவிர்த்து பெரும்பாலும் பென் ஸ்ட்ரென்த்துக்காக தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசனோட செமிஃபைனலிஸ்ட். ஆனால் அவங்களுமே 7 players ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர், ஆண்ட்ரூ டை, மனிஷ் பாண்டே மாதிரி கோடிகளில் புரள்ற பிளேயர்ஸே ரிலீஸ் பண்ணதுனால அவங்க பர்ஸ் பயங்கரமாக மிச்சமாயிருக்கு. என்னதான் மனிஷ் பாண்டே மேலே நிறைய கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டாலுமே இந்த 10 ஏதோ ஒரு டீமுக்கு எப்போவுமே மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் தேவை அப்படிங்கிற தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இந்த சீசனில் ஏதோ ஒரு டீமுக்கு இருக்கலாம். ஸோ இந்த ரிலீஸ் வந்து யாரோ ஒரு டீமுக்கு லாபமான மூவாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது. ஓவர்சீஸ் ஸ்லாட் 4 இருக்குது. ஆல்சோ சமீரா, ஆண்ட்ரூ டை, ஜேசன் ஹோல்டர்னு ஃபாஸ்ட் போலிங் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால
இவர்களுக்கு பதில் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் சில ஃபாஸ்ட் போலர்களுக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கலாம். இன்ஃபேக்ட் 8.75 crore போன ஜேசன் ஹோல்டர் அதை விட கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல மறுபடியும் இவங்களே எடுக்க டெஃபினட்டா ஃபைட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பத்தி பேச போறோம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ட்ரேடிங் மூலமாவே 3 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. ரஹ்மான் அல்லா குர்பாஸ் அண்ட் லோகி ஃபெர்குசனை குஜராத்ல இருந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூரை டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற 10 டீம்ல அதிகமான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண டீமும் கொல்கத்தா தான். 16 டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கம்மியான பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய டீமும் கொல்கத்தா தான். 7 crore மட்டுமே வச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்க ட்ரேடிங்ல எடுத்த ஷர்துல் தாக்கூரும் சரி லோகி ஃபெர்குசனும் சரி ரெண்டு பேருமே 10 crore மேல போனவங்க அப்படிங்கறதுனால அதுலயே நிறைய பணம் போயிடுச்சு. ஸோ கேகேஆரோட பர்ஸ் 7 crore மட்டுமே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இருக்கிற கொஞ்சம் பேரும் மேட்ச் வின்னர்ஸா இருக்கிறது கேகேஆருக்கு ரொம்ப பெரிய பலம். எஸ்பெஷலி கேகேஆருக்குனே பேர் போன ரசல் நரேன் ஒரு சிலர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் அய்யர் மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேப்டன் இருக்காரு. இது போக உலகத்தால் விக்கெட் டேக்கிங் நாக் அப்படின்னு சொல்ல போற ஷர்துல் தாக்கூரே அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனால டெஃபினட்டா இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ். லைக் காலங்காலமா பேட் கமின்ஸ் மாதிரி பிளேயருக்கு இவ்வளவு போர்ஸ் கொடுத்து அவங்க அவர்கிட்ட இருந்து பெருசா விக்கெட்டும் கிடைக்காம பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது மூலமா அவங்களோட டீம் இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகலாம். போன வருஷத்துல இருந்து கேகேஆரோட ரொம்ப பெரிய மிஸ்டேக் வந்து விக்கெட் கீப்பிங் பேட்டிங்ல நிறைய எக்ஸ்போஷர் வச்சுக்கல. சாம் பில்லிங்ஸ் தான் வச்சிருந்தாங்க, இந்திரஜித் ட்ரை பண்ணாங்க, அதே மாதிரி ஷெல்டன் ஜாக்சன் ட்ரை பண்ணாங்க, நத்திங் வர்க் அவுட். ஸோ இந்த முறை தே ஷுட் ஹார்ட்லி கோ ஃபார் சம்மோன் லைக் கேஎஸ் பரத். அது மாதிரி ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு ஃபைட் பண்ணி போகலாம். ஓவர்சீஸ்க்கு ரஹ்மான் அல்லா குர்பாஸ் இருக்காரு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேகேஆர் வெரி சர்ட்டில் குட்டி குட்டி பிளேயர்ஸ் அங்கங்க எடுத்து அது மாதிரி ஸ்குவாட் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆனால் பர்ஸுமே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி அவங்க எடுக்கிற பிளேயர்ஸை கரெக்டா பார்த்து பிளான் போட்டு எடுக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தலைவலி தான். அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ். பிபிகேஸ் ஹவ் ரிலீஸ் 9 பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் மயங்க் அகர்வால் அண்ட் ஓடியன் ஸ்மித். இதுல மயங்க் அகர்வால் அண்ட் ஓடியன் ஸ்மித்தோட பிரைஸ் மட்டுமே 20 crore போயிருச்சு. ஸோ இந்த ரெண்டு ரிலீஸ்னாலே பிபிகேஸோட பர்ஸ் 32.2 crore உயர்ந்திருக்கு. என்னதான் ஒரு ட்ரீம் T20 டீம் போல எல்லா ஸ்டார்ஸையும் உள்ள வச்சிருந்தாலுமே கூட இந்த வருஷமும் ஆஸ் யூஷுவலா சொதப்பினாங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் இதில் வழக்கம் போல 16 seasons 14th கேப்டனா ஷிகர் தவான் வந்து இப்போ புது கேப்டனா பஞ்சாப் கிங்ஸ்க்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஈவன் தோ மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு பிளேயரை கூட ஒரு டீம் விடுமா, எப்பேற்பட்ட பிளேயர், அவரை விட்டுருக்காங்களே முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட பஞ்சாப் ஹாவ் தேர் ஓன் ரீசன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் பனுகா ராஜபக்சே இருக்காரு, தவானை கேப்டன் ஆக்கும் போதே தெரியுது அவரை ஃபுல் டைம் ஓப்பனராக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பேஸ்டோ இருக்கார் அப்படிங்கிறதுனால இவரை ஒரு வேளை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பார்க்குறாங்களோ. மயங்க் அகர்வால் போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா எங்கே இறங்குறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தே ஹாவ் தேர் ஓன் ரீசன் சொன்னா இல்லையா. ஸோ மயங்க் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கலாம், இல்லை கம்மி விலைக்கு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம், என்ன டெசிஷன் எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் போக ரபாடா லிவிங்ஸ்டன் ஜானி பாஸ்டோன் சொல்லிட்டு T20 பீஸ்ட்டுகளாக அந்த டீமில் குவிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷனில் போய் ஒருத்தரை வாங்கி தான் ஒரு சேஞ்ச் வரணுங்கிற ஆப்ஷன் டெஃபினட்டாக பஞ்சாப்க்கு கிடையாது. இருக்கிற டீமை சூப்பராக ஒரு காம்பினேஷன் போட்டாங்க அப்படின்னாலே அவங்க மாஸ் காட்ட முடியும். பட் இருந்தாலும் பார்ப்போம் ஆக்ஷனில் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. RCB இந்த ஆக்ஷன் ரிலீசஸில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண டீம்ஸில் ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரிலீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அன்காப்டு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா ஜேசன் பெஹரன் ராஃபை மும்பை இண்டியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிக் நேம் அப்படின்னு சொல்லணும்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை தூக்கியிருக்காங்க. மிச்சப்படி நாங்கள் சூப்பராக இருக்கோம், எங்கள் ஃபேன்ஸுக்கு இந்த டீமை பிடிச்சிருக்கு, இதே டீம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே பேட்டர்ன் ஆஃப் டீம் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பர்ஸ்மே அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆக்ஷனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து அப்படியே சில்லாக கதறி மிச்ச பேர் சண்டை போகிறத போராடலாம் வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கங்கே அப்படியே ஸ்குவாட் ஃபில்அப் பண்ணுறது அந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு நீட்டாக கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வெரி கிரேட் ஜாப் ஃப்ரம் ஆர்சிபி. மும்பை இண்டியன்ஸ் 5-time IPL சாம்பியன்ஸ்னு பேர் வாங்கின ஒரு டீம் இந்த வருஷம் படுமோசமாக விளாண்டுச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 seasons மும்பை இண்டியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் அப் டு த லெவல். அண்ட் அதனோட எதிரொலியாக 13 பிளேயர்ஸை மும்பை இண்டியன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து எந்த பிளேயரும் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையோட ரிலீஸ் பண்ணக்கானோ. அண்ட் இதில் கைரன் போலாடுமே உட்படும், அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா ஜேசன் பெஹரன் ராஃபா ஆர்சிபிட்டு வந்து ட்ரேடில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த ஸ்ட்ரென்த் பண்ணணும் அந்த இடத்த ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு கிடையாது. மிச்ச டீம்ஸ்க்கு இது ஒரு மினி ஆக்ஷனாக இருக்கலாம், ஆனால் மும்பைக்கு இது டெஃபினட்டாக ஒரு மெகா ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இருக்கு. ரோஹித், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் டாப் ஆர்டர் பலமாவே இருக்கு அப்படிங்கிறதுனால மிடில் ஆர்டர் கண்டிப்பா வர்க் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி போலார்ட், ஹர்திக் பாண்டியா மாதிரி கிரேட்ஸ் இருந்த இடத்துக்கு அதே இடத்த ஃபில் அப் பண்ற மாதிரி நல்ல ஆல்ரவுண்டர்ஸ்க்காக தான் மும்பை கண்டிப்பா லுக் அவுட் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட்மே பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ப்ராபபிளி 3க்குமே நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடக்கூடிய ஆல்ரவுண்டருக்கு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மும்பையோட டார்கெட்டா இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எம் அஸ்வின் கிடையாது, மயங்க் மர்க்கண்டே கிடையாது. ஸோ ப்ராபபிளி ஒரு நல்ல ஸ்பின்னரை தேடி போவாங்க. அந்த ராகுல் சார் இம்பாக்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஸ்பின்னர் எங்கேயாவது கிடைப்பாங்களா, ஒரு யங் ஸ்பின்னர் கிடைப்பாங்களா அப்படிங்கறத தேடி போகலாம். ஸோ மும்பையோட டார்கெட் ப்ராபப்ளி மிடில் ஆர்டர் பேட்டிங்,
ஆல்ரவுண்டர் அண்ட் அ குட் ஸ்பின்னர். ஸோ இந்த ஏரியாஸை டார்கெட் பண்ணி தான் போகும். ஃபாஸ்ட் போலிங் சூப்பராகவே இருக்குது அண்ட் பர்ஸ்லையுமே ஓரளவுக்கு டீசெண்டான பைசா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கீனாக பார்க்க போகிற டீமே மும்பை இண்டியன்ஸ். ஏன்னா ஒரு புது ஸ்குவாடே உருவாக்க போகிறாங்க. ஸோ மும்பை இண்டியன்ஸ் இந்த ஆக்ஷனில் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, மிச்சவங்க அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க, ஸோ மெனி திங்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் மும்பை இண்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், நிக்கோலஸ் பூரன், ராகுல் திரிபாதி மாதிரி ஒரு சில ஃபேர் பிளேயர்ஸை தவிர்த்து எதுவுமே நல்லா அமையல எஸ்ஆர்எச்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய மெகா ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கேன் வில்லியம்சன் பேர் இருக்கு. சர்ப்ரைசிங்லி ஏன் நிக்கோலஸ் பூரன் பேரும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தேவான் சம் ஃப்ரெஷ் டீமா என்ன அப்படிங்கிறது புரியல. எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லைக் நல்லா பண்ணா கூட இந்த டீமை ஏதோ ஒரு காரணத்துக்காக இம்ப்ரெஸ் ஆகவே முடியல, ஏதோ ஒன்று குறையாவே இருக்கு அப்படின்னு தோண்டிட்டே இருக்க ஒரு டீம் தான். ப்ராபப்ளி அது எல்லாத்தையுமே மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக வேற மாதிரி சைடாக வரத்துக்கு கூட அவங்க ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் மயாங்க் அகர்வால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் ட்ரை பண்ணுதோ இல்லையோ எஸ்ஆர்எச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ ரிலீஸ் கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு 14 crore ப்ராஜெக்டே ரிலீஸ் பண்ணாங்கிறதுனால அதிக பர்ஸும் இவங்க தான் வச்சிருக்காங்க. 42 crore வரைக்கும் இவங்களுக்கு பர்ஸ் இருக்குன்றதுனால ஆக்ஷனில் பூந்து விளையாடலாம், அதில் டவுட்டே கிடையாது. நிக்கோலஸ் பூரன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பெரிய தொகைக்கு எடுத்திருக்காங்கிறதுனால ப்ராபப்ளி அதை விட கம்மி தொகைக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் அந்த ரேட்டுக்கு போவாரான்லாம் எனக்கு தெரியல, பயங்கர டிமாண்ட் இருக்கும். பட் கிடைச்சா ஓகே தான். 12 players இன்க்ளூடிங் த கேப்டன் நிறைய விஷயத்த மாற்ற வேண்டியிருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் போலிங் மட்டும் பங்கமாக அப்படியே இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்தியன் சீனியர் பேட்ஸ்மேன் சுத்தமாக இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மயாங்குக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி அங்கங்கே ஃபில்லிங்ஸ் தேவைப்படுது. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். இந்த முறை வந்து அப்துல் சமாதை நம்பி உள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷ பரீட்சையாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால மிடில் ஆர்டரில் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வரலாம். வாஷி இருக்காரு, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி எஸ்ஆர்எச் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான், தே நீட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரீடிஃபைன் பண்ண நினைக்கலாம். புது கேப்டனுக்கு போகலாம், மேபி கேன்கே கூட திரும்பி போகலாம். வி ஆர் நாட் ஷோர் அபவுட் தட். பட் ஆஸ் ஃபார் அஸ் மை கன்சர்ன் அவங்க புதுசாக வரணும், ஒரு ஃப்ரெஷ் டீமாக வரணும் தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். மும்பை மாதிரி எஸ்ஆர்எச்க்கு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 20.45 crore பர்ஸ் வச்சிருக்காங்க. 8 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் ட்வைன் பிராவோ. இவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக டெத் போலிங்க்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ பத்திரானா இருக்கார் அப்படின்னா கூட இன்னொரு ஒரு நல்ல போலருக்கு போகலாமா அப்படிங்கிற லுக் கண்டிப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் முகேஷ் சௌத்ரி இருக்காரு, தீபக் சாகர் வந்துருவார். ஈவன் தோ போன சீசன் மோசமான சீசனாக அமைஞ்சா கூட அவங்க கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க எது எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து எது எதெல்லாம் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இந்த டீமே நம்மளுக்கு போதும், இதை வச்சு இப்படி ஒர்க் பண்ணலாம், ஒரு டெசிஷனுக்கு போகலாம். இப்போ ராபின் உத்தப்பா கிடையாது, ஜெகதீஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. ஸோ அதுக்கான லுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு சிஎஸ்கே லுக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கும். மிச்சபடி இந்த சீசனோட கடைசியிலே சிஎஸ்கே அவங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. புது ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க, ஃபாஸ்ட் போலிங் எல்லாமே இந்தியன்ஸே சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்கன்றதுனால போன வருஷமே பதில் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். மற்றபடி ஸ்குவாட் ஃபீலிங்கும் அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ராய்டு எல்லா மேட்சும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃப்ரெஷ் சைடாக வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்குமே ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் மெட்டீரியல் நம்ம ஷனாக்கா பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கெலாம் போகிறாங்களா, பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். அந்த இடம் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்கும் சிஎஸ்கேவோட ஆக்ஷன் பேட்டிலில். ஸோ பார்க்கலாம் எத்தனை ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அவங்களால போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டி மச் அவங்களுமே ஒரு கிளாரிட்டியோட தான் ஆக்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் டீம்ஸோட நிலைப்பாடுகள். ஒரு ஒரு டீம் மேலே நமக்கு ஒரு குறை இருக்கும், அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எல்லா டீமும் ஒரு ப்ராப்பர் மாஸ்டர் பிளானோட தான் வந்திருக்கலாம், வந்திருக்கணும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பர்சன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆக்ஷன் மேலே குறை சொல்ல முடியாது. வர்ற பிளேயர்ஸை எப்படி எடுக்க போகிறாங்க, எப்படி ஃபில்லப் பண்ண போகிறாங்க, குறிப்பாக மும்பை எஸ்ஆர்எச் மாதிரி டீம்ஸ் வந்து ஒரு புது கோட்டையை எப்படி வடிவமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆக்ஷன் டேயில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. லைக் இந்த டீம் ரிலீஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, இந்த டீம் எதுக்கு இவரை போய் ரிலீஸ் பண்ணாங்கன்னு புரியல அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லி விட்டுருங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். பை பை.